வேணை பாலச்சந்தர் அவர்கள் அந்த நாள் ஒரு படம. இதில் கிட்டத்தட்ட என்னுடைய வயசு உள்ளவங்களும் என்னோட கொஞ்சம் கம்மியாக உள்ளவங்கலாம் நிறையா இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க கம்மியாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக அந்த நாள் படம் பார்த்துருப்பீங்க. அந்த நாள் படத்தை டைரக்ட் பண்ணவருடைய மகன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு எவ்வளோ பெரிய மேதம் பார்ப்பேன், அப்படி ஒரு அப்பா பிள்ளையா பார்க்குற என்ன புண்ணியம் உனக்கு வேணும். எவ்வளோ பெரிய ஆள், நான் பீச்சில் வாக்கிங் போகும்போது பார்ப்பேன் அவர். அவர் 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 பார்த்து அப்படி ஒரு கேரக்டர். 1954 வெள்ளக்காரமே படம் எடுப்பார் அவர். மாரதி ராமன் ஒரு கேமராமேன். இப்போ இந்த 1954 பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டாக இருந்தால் கூட மூஞ்சி பிரைட்டாக தான் இருக்கும், பின்னாடி லைட் மட்டும் எதுவுமே தவிர மூஞ்சி எப்பவுமே பிரைட்டாக இருக்கும். ஆனால் நைட் எஃபெக்டாக நைட்லேயே எடுப்பாங்க. அப்படி வந்து மாரதி ராமன் லைட் பண்ணி எடுத்த ஒரு படம் அது. ஏவிஎம் செட்டியார் அவர்கள் இந்த படத்தை எடுத்து சொல்லி ஜப்பான் போயிட்டார். திரும்ப அவர் வந்து படத்துக்கு எடுத்தார். ஒரு 8000-10000 போட்டு பார்த்தார்னா, அப்போ நம்ம பேர் சொல்கிறது நாகரிகம் இல்லை, கல்கத்தாவில் ஒரு பேராசிரியராக இருந்தவர் அந்த கதாநாயகன் வேஷம் பண்ணியிருந்தார். அதை போட்டு பார்த்துட்டு செட்டியார் அவர்கள் அதை அப்படியே கிழிச்சு போட்டுருங்க, அப்படி எடுத்து போட்டு சிவாஜியை போட்டுருங்கன்னு சிவாஜியை போட்டு தான் அந்த படம் எடுத்தார்கள். அந்த படத்துக்கும் சீனிவாச அண்ணா தான் அதுக்கும் அசன் டைரக்டராக இருக்கார். 1947-1947 இவர் இந்த படம் பண்ணியிருக்காரு. அது ஒரு மகத்தான படம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட பிரமாமல் இருக்கும். அந்த படம் ஏன் ஓடலன்னா, ஒரு விஞ்ஞானியத்தினுடைய கண்டுபிடிப்பை வந்து இந்த அரசாங்கம் இந்த நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த நாட்டை வந்து ஜப்பான்காரன் காட்டி கொடுக்குற கதை அது. நாங்கள் சிவாஜி பேரன் ஒத்துக்குவோமா, எங்கள் எங்கள் ஆள் வில்லனா நடிக்க எப்படி ஒத்துக்க முடியும், அதனால் அன்னைக்கு அந்த படத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கப்புறமா வந்து 1957 முதலாளி என்ற படத்தை எம்ஏவி முதலாளி படம் எடுக்கிறாரு. அந்த முதலாளி படம் வரும்போது நான் ஸ்கூலில் வந்து கோயம்புத்தூரில் சூலூரில் ஒரு 8th class படிச்சுருக்கேன். ஏரி கரையின் மேலே போறவளை பெண்மையில ஒரு பாட்டு இருக்கும், தமிழ்நாட்டை கலக்கிய பாட்டு அது. அந்த பாட்டை வந்து என்ன வாய்ஸ் அது, சவுந்தரராஜன் வந்து அப்படி ஒரு வாய்ஸ். தேவியா வந்து அறிமுகமான படம். அது வேடிக்கணும்னா 8th class படிக்கும்போது அந்த பட்ட கதாநாயகன் தேவியாவோடு 8, 9, 10, 11, 12 முடித்து அப்புறம் மெட்ராஸ் வந்து ஓவிய கல்லூரி படித்து அப்புறம் நடிகனாகி 2 வருஷம் அந்த தேவியாவோட ஜோடியாக நான் நினச்சேன். அந்த கொடுமை நினச்சி பாருங்கள், 8th class கதாநாயகன் நடிச்ச ஒரு அம்மாவோட ஒரு 8-10 வருஷம் கழிச்சு நான் ஜோடி நினச்சி என் நிலைமை நினச்சி பாருங்கள். அந்த அம்மா முதல் நாள் ஷூட்டிங் போது சொல்லிட்டாங்க, இந்த பையன் தான் என் ஜோடியானாங்க, தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான், நாக்கெல்லாம் ஒட்டிச்சு டயலாகே வரல. அப்படியெல்லாம் அந்த 1957 அந்த படத்தை இவர் உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் 1961 சொந்த கம்பெனி ஆரம்பித்து, இப்போ நீங்கள் டைட்டில் நிறையா பார்த்துருங்க, ஜெமினிங்க மாமா தான் நிறைய படங்களில் துவக்க காலத்தில் அவங்களுக்கு ஹீரோவாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்போ பாலச்சந்தர் வந்து ஏஜி சாப்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு, குடும்பம் பெரிய குடும்பம், ரொம்ப சிரமப்பட குடும்பம்னால வேலையை வந்து லாஸ் ஆஃப் பேயில் வந்து லீவ் மட்டும் போட்டுட்டு சினிமாவுக்கு வேலை பார்த்துட்டுருக்கிறாரு. அந்த அந்த டைமில் வந்து பூஜைக்கு வந்த மரம் படத்துக்கு அவர் பாலச்சந்தர் டைலாக் எடுத்தாரு. அவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு புதுசாக எழுதியிருக்கிறாரு. என் எதிர்காலம் என்னாம் தெரியாத காலத்தில் மாதமான முக்தாம் சேர்ந்து 500 கன்ஃபார்மாக வீட்டுக்கு வரும், அதை வச்சு நான் வண்டி ஓட்டினேங்கிறேன். என் ஃப்யூச்சர் என்னாம் தெரியாது, நான் கண்டிப்பாக மாதமான அந்த 500 வந்து முக்தா சீனிவாசன் வீட்டிலேருந்து எனக்கு மாதம் மாதம் பணம் வந்தது, அப்படி பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம்தான் இந்த சூரியகாந்தி என்ற ஒரு படம் அந்த உட்காந்துருக்காரு, பேராசிரியர் உட்காந்துருக்காரு. இந்த ஆளுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. ஜெயலலிதா அம்மையார் வந்து அதில் ஹீரோயின் முத்துராமன் நடிக்கிறாரு. அது மகத்தான ஒரு விஷயம்னா, சினிமாவை எதிர்த்தவர் சினிமாவை பிடிக்காத பெரியார் அவர்கள் வந்து அந்த படத்துடைய 100 ஆண்டு விழாவுக்கு வந்து பாராட்டினாங்கிறதான் மிகப்பெரிய விஷயம். ஒரு ரெக்கார்டு அது. அந்த சூரியகாந்தி படத்துக்கு வந்து சினிமாவை வெறுக்கிற ஒரு மனுஷன் அதை வந்து பாராட்டி அந்த படத்துக்கு பேசுகிறாரு. இப்படி ஆரம்பித்து சிவாஜி வந்து 11 படங்கள் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் கமல் 2 படம், ரஜினி 1 படம், நான் 2 படம் தமிழ் பண்ணேன். நேர்மை நாணயம்ல உழைப்புன்னு போட்டுருக்காங்களே, அதெல்லாம் எதுவுமே வந்து பொய்யான வார்த்தை கிடையாது. என்னுடைய அறிவு கட்டியோ ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன், திரைப்படத்தில் நிறையா போயிருக்காங்க. சத்தியத்தை கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு கம்பெனி, அதாவது பேசுனாங்கன்னா வீட்டை விற்றாவது செட்டில் பண்ணுவாங்க. சம்பளம் வந்து மாடர்ன் தியேட்டர் சொன்ன எங்கள் காலத்தில் மாடர்ன் தியேட்டர்னு சின்ன பிள்ளை ஒரு கம்பெனி ஒன்று, அதுக்கப்புறம் முக்தாசிங்கிற கம்பெனி ஒன்று, அதாவது பேசுனா வீட்டை விற்றாவது செட்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கம்பெனி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு கம்பெனி. அவன் அவ்வளவுன்னு படத்துக்கு ராமசாமி என்ன தான் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இவர் டைரக்ஷனோடு சரி வீட்டுக்கு வந்தார். ஒரு சம்பளம் பேசினார், சும்மா அப்பா வச்சுங்கன்னா ஒரு 25 சம்பளம் வச்சுங்க, எனக்கு 25 சம்பளம், எனக்கு. அவர் வந்த வீட்டு வரும்போது சிவகுமார் ஒரு 5 சம்பளம்னாரு. யார் கட்டியா ஃபிக்ஸ் பண்ண நீ 5 அப்படின்னு, இல்லை நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணுறோம். நீ யார் முடிவு பண்ணுறது, ஏன் சம்பளம் நீ எப்படி முடிவு பண்ண, கோச்சிக்காதீங்க, நாங்கள் ஒரு பட்ஜெட் போட்டோம், 40 ரோல், 40 நாள் ஷூட்டிங்கு,
சிபிஆவுக்கு எவ்வளவு, லட்சுமிக்கு எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு போட்டு மொத்தமாக இது விற்றுனா எவ்வளோ கம்மியாக ஒருத்தவளவு லாபம் ஒன்றரை லட்சமாக கிடைக்கிது லாபம் அப்படி கணக்கு போட்டேன். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னா என் சம்பளத்தை எப்படி முடியும் பண்ணலாம். சரி கோபமாக இருக்கு, நாளைக்கு வரேன். நான் போயிட்டார், போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தால் கோபம் தீர்ந்துருச்சு அப்படின்னாரு. நான் அப்படியே இருக்கலை, அதை பார்த்து தான் முடிவு பண்ணுங்கண்ணா. எதை கொஞ்சம் கூட்டி கேட்டு ஏதோ ஒரு 20 ரூபாய்க்கு வருவானு பார்த்தேன்னா வரவே இல்லை. 15 நாள் கழித்து வந்து கை எட்டு நிற்கிறார், எவ்வளோ முடிவு பண்ணிக்கலாம் நீ அப்படின்னு. நாங்கள் தப்பாக நினச்சிக்கேன் தம்பினா, போயா இதாக பண்ணி போயா, அதே சம்பளத்துக்கு பேசி விட்டாச்சு. இப்போ ராமன் பரசுராமனுக்கு கோபிநாத் ஷூட்டிங் வந்து சிங்கப்பூர், ஹாங்காங், ஜப்பானில் ஷெட்யூல் போட்டு 3 மாதம் முடிய போய் லொக்கேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தார். பக்காவாக ஷூட் பண்ணார். பட்டு ஒரு நாள் வந்து ஹாங்காங்கில் ஷார்ட் ஆகி வந்துச்சு, இந்த ஃப்ளைட்டு போனது ஸ்டார்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இங்கே வந்து முதல் நாள் ஷூட்டிங்கு முத்தா ஃபிலிம்ஸுக்கு அவனை வந்து ஷூட்டிங் இருக்கணும், முத்தா சுந்தரநாதகால வீட்டில் ஷூட்டிங்கு. ஆமாம், ரெண்டு பேருமே நெருப்பமாக பேசுவானுங்க. நான் சொன்னேன் நான் முதல்ல பேசக்கூடாது, ப்ரொடியூஸ் நீ பேசியான்னு சொல்லிட்டு கோபிநாத் பேசுனேன். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, எல்லா பக்கம் பிளான் பண்ணால் 14 நாள் ஷெடியூல் போட்டால் ஒரு நாள் ஷார்ட் ஆகி வந்துச்சுன்னா, யோ லக்ஷ்மி ஸ்ரீபரியா நெல் ரவி காய்ச்சிட்டு வாங்க ஆச்சா என்னண்ணா, உங்க ரொம்ப திட்டார் சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் போங்க அண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா, கரெக்டாக தான் நான் பண்ணிட்டுருக்கேன், திடீர்னு ஒரு நாள் பிரச்சனை ஆகி போச்சுன்னா என்ன சிவா, உங்களுக்கு என்ன முதல் நாள் பிரச்சனையோட தானே, லக்ஷ்மி காய்ச்சி நான் வாங்கித்தரேன், சிபிஐ காய்ச்சி நான் வாங்கித்தரேன், நிழல் டேவ் காய்ச்சி நான் வாங்கித்தரேன், அண்ணா உடனா அப்படின்ட்டு நான் டேட் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு போனை கட் பண்ணிட்டேன், அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். ஷூட்டிங் முடிச்சு முக்தா வரும்போது எனக்கு காரில் ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. அது சவுத் ஃபேசிங் ஹவுஸ், நகராக ஹவுஸ், இந்த பாம்புரோ வேறு அப்படி விடுது. நான் உள்ளே போகும்போது திடீர்னு ஒரு ஆள் நான் அரெஸ்ட் பண்ணிட்டார். அதாவது உள்ள லைட்டிங் போர்டு ஷூட்டிங் நடந்திருக்கு, உள்ளே நுழைஞ்சோ டக்குனு கை பிடிச்சி விடுத்தார். யாருன்னு பார்த்தா ராமசாமி அண்ணன். என்னென்னு பார்த்தா அட்வான்ஸ் பண்ணும் அப்படின்னாரு. ஒரு நாள் லேட்டாக வந்து அதை நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், எனக்கு சம்மந்தம் நான் செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம், நான் ஃப்ரீயாக போய் சொல்லிட்டு டக்குன்னு பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டேன் சார். ஒரு படம் எடுத்தோம், எப்படி பிளான் தெரியுமா இருக்கு, காஷ்மீரில் ஷூட்டிங்னு சொன்னால் 6ஆம் தேதி காஷ்மீர் ஷூட்டிங்னா 4ஆம் தேதி உப்புமா செய்கிறதுக்கு உப்பு ரவாக்கவே கையாக்க மிளகாய் சமையக்காரெல்லாம் நேரம் சிம்மாவில் போயிடுவான், ரெடியாக போய் ரெடி பண்ணி வச்சுட்டு போனால் பக்கா பண்ணுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஷூட்டிங்கில் வந்து ஃபிஷர்மேன் கோவில் லட்சுமி கிணக்கு பாட்டு பாதி, நாளைக்கு மீஞ்சூரில் ஷூட்டிங் சொன்னோடனே அண்ணா கிளம்பிட்டார். இங்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சு நேராக மீஞ்சூர் போய் சாம்பார் சாதம், தயிர் சாதம் பார்த்துக்கு, பாளையில் அந்த கோட்டை தங்கிறதுக்கான இடங்கள் சகலம் ஃபிக்ஸ் பண்ணி அது அட்வான்ஸ் கொடுத்து வந்துட்டார். ஒரு 3:30 மணிக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி தெரியும். என்னடா நாளைக்கு கோயிலில் பண்ணேன் அண்ணன், சாங் இங்கேயே முடிஞ்சிருவேன், அறுபட்ட முண்டம் அது அட்வான்ஸ் வேணா போகல, என்ன ஒரு 2000 வேண்டாம் போயிருக்கு, புரணம் போட்டான் தாருமான செட்டில் திட்டாருங்க, ஒரு தாருமா திட்டார். அப்படி ஒரு ஆள் படம் முடிஞ்சது. படம் முடிஞ்சோடனே நானும் சத்யராஜும் விஜயா கார்டனில் ஒரு ஃபைட்டிங் சீன், கிளைமாக்ஸ் சீன். தம்பி அந்த பேலன்ஸு பணம் கொடுக்கணும், நீ எப்போ வந்து வாங்கிக்கணும், ஆனால் எங்கே இருக்கீங்க, நான் வாகனியில் ரெக்கார்டிங் தான், ஏ தியேட்டரில் ரெக்கார்டிங் சாங் இருக்குது, சரி நான் கேப்பில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னேன். 9 மணி, 10 மணி, 11, 12 பார்த்தார், நான் வரல. 12 மணிக்கு பார்த்து சேர்த்துல படுத்து சத்யராஜ் நான் பிறன்ட்ருக்குற ஜெக்கிலெலாம் போட்டு நேராக வந்தார். அப்படி சைடில் நின்னார், ஷார்ட் கேப் பார்த்துட்டு இருந்தார். தம்பி வரேன் சொன்னி பாருங்க எப்படி பாருங்க அப்படின்னா, ஷார்ட் முடிஞ்சு கேமரா ஷிஃப்ட் பண்ணால் ஓடி வந்து ஜெர்க்கின்குள்ளே பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டார் சார். இப்படியெல்லாம் நீ பிடிச்சிருப்பாரு சத்தியமாக, நாங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சாள், எவ்வளோ பேசினாலும் முக்கியம் இல்லை, அந்த பணம் சத்தியமாக வரும். அப்படியெல்லாம் நேர்மையாகவும் சத்தியமாகவும் வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதர்கள், அதாவது முத்தா சீனிவாசன் மாதிரி ஒழுக்கமானவங்க, ராமசாமி மாதிரி நேர்மையானவங்க. இந்த கூட்டமே வந்து அந்த 2 பேரை மதிக்கிறதுக்காக வந்த கூட்டமாக தான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தில் அந்த மகா மந்திரிகளை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு, மனப்பூர்வமாக நன்றி தெரிவித்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்வோம். நன்றி, வணக்கம்.